பாதி மக்களுடைய அழகை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உங்களுக்கு தந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு பேரழகு. யார் கேட்டா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பாதி மக்களுடைய அழகை உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்றான் என்று சொன்னார்கள். நான்காவது வானத்து வருகின்றார்கள், அங்கே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்க்கின்றார்கள். ஐந்தாவது வானத்து வருகின்றார்கள், அங்கே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம்களை பார்க்கின்றார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் சகோதரர் ஹாரூனை பார்க்கின்றார்கள். ஆறாவது வானத்து வருகின்றார்கள், பனி இஸ்ரவேலுடைய கஷ்டத்துக்கும் துன்பத்துக்கும் ஆளான மூசா அலைஹிஸ்ஸலாம் அமர்ந்திருக்கின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் உயரமான மனிதராகவும் நரைத்த முடியுடையவராகவும் கோதுமைகளை போன்ற நிறவுடையவராக மூசா அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள் என்பதை நான் பார்த்தேன் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். 32வது அத்தியாயத்துடைய 23வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான், வலக்கத் ஆதைனா மூசல் கிதாப ஃபலா தகும் ஃபீ மிரியத்தும் மில்லதாயி. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வழங்கப்பட்டதை நீ சந்தேகம் கொள்ள வேண்டாம். வஜஅல்லா ஹுதல் லி பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலுக்கு நேர்வழி காட்டுவதாக நாம் அனுப்பியிருக்கின்றது சூரத்து சஜிதாவுல நபி அவர்களுக்கு அதை உறுதிபட சொல்லி காட்டியிருந்தான். 7வது வானத்தில் செல்கின்றார்கள், அங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கின்றார்கள். 7வது வானத்தை கடந்து உதயமான ஒரு பள்ளி அங்கே இருக்கின்ற பைத்துல் மஹமூர் சொல்லக்கூடிய ஒரு பள்ளி இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சூரத்து தூர்ல சொல்லி காட்டியிருந்தான், ஓ தூர் ஓ கிதாபின் மஸ்தூர் ஃபி ரப்பி மன்சூர் வல் பைத்துல் மஹமூர். அந்த இல்லம் புனிதமான இல்லம், மாடர்களுக்காண்டி தயாரிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு 70,000 மாடர்கள் உள்ளே சென்று செய்து கொண்டிருப்பார்கள், திரும்பி வரமாட்டார்கள். புதிதாக தான் என்ன செய்வார்கள், 70,000 மாடர்கள் உள்ளே செல்வார்கள். அந்த அருங்காட்சியகத்தை என்ன செய்தார்கள், நபி அவர்கள் பார்க்கின்றார்கள். கடைசியாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சித்ரத்துல் முன்தஹா சொல்லக்கூடிய சூரத் நஜ்ம் அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான், இந்த சித்ரத்துல் முன்தஹா இந்தவா ஜன்னத்துல் மஹ்வா. சித்ரத்துல் முன்தஹா சொல்லக்கூடிய இடத்தில் வைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா என்ன செய்கின்றான், நபி அவர்களுக்கு தொழுகையை கடமை ஆகின்றான். 50 நேர தொழுகை, 50 நேர தொழுகையை வாங்கிவிட்டு வருகின்றார்கள். இரண்டாவது சொல்லி காட்டுகின்றான், இணை வைக்காதவுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நபி அவருக்கு சொல்லு தொழுகையை கடமையாக்கின்றான். இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது இணை வைக்காத களப்பற்ற வாழ்க்கை யார் வாழ்கின்றார்கள் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். மூன்றாவது சூரத்துல் பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள், 285 286 ஆமன ரசூல் லா யுகல்லிஃபுல்லாஹ் சொல்லக்கூடிய 2 வசனங்கள், இதை யார் அதிகமாக ஓதுகின்றாரோ அவளுக்கு அதிகமான நன்மைகள் இருக்கின்றது. இன வைக்காமல் யார் இந்த உலகத்தில் மலர் நிற்கின்றா அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது. 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. 50 நேர தொழுகையை வாங்கிட்டு வரக்கூடிய நேரத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் தடுத்து அவர்கள் சொன்னது 50 நேர தொழுகை வேண்டாம், சமூகம் சொறி பிடித்த சமூகம், தொழுகையில் அசால்ட்டா இருக்கக்கூடியவர்கள், நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள் சொல்லி குறைத்து 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 கழிந்து 5 நேர தொழுகை வாங்கிட்டு வந்தார். இதுதான் மேராஜின் உண்மையான நோக்கம், வேற எதுலுமே ஒண்ணும் கிடையாது, தொழுகையை விட்டு வாங்கிட்டு வந்தார்கள். இதை வந்து நசையில சொல்லப்படுகின்றது, நசை என்ற கிரந்தத்தில் தொழுகையுடைய பாடத்தில் சொல்கின்றது. ஆரம்ப காலத்தில் வந்து தொழுகை எப்படி இருந்த கேட்டா வந்து பயணத்தில் செல்லக்கூடியவருக்கும் 2.5 ரக்அத் தான், ஊரில் இருக்கக்கூடியவர்களுக்கும் 2.5 ரக்அத் தான். ஆரம்ப காலத்தில் நசைன்னு சொல்லக்கூடிய கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஆரம்பத்தில் ஊர்ல இருந்தாலும் 2 ரக்அத், பயணத்தில் இருந்தாலும் 2 ரக்அத். அதுக்கு பின் வந்து தொழுகை வாங்க விட்ட பின்னாடிதான் என்ன நுகர் 4 ரக்அத் அசர் 4 ரக்அத் இந்த தொழுகை என்ன செய்யப்பட்டது அருமையானது, அது முழுமைப்படுத்தப்பட்ட பூர்த்தி செய்யப்பட்டு அது ஒழுங்குபடுத்தப்பட்டு விட்டது அருமையானவர்கள. அதே போன்று இந்த பயணத்தில் நபி அவர்கள் கொடூரமான காட்சியெல்லாம் பார்த்தார்கள், ரொம்ப கொடூரமான அபாயகரமான காட்சியெல்லாம் பார்த்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு செல்கின்றார்கள், அங்கே ஒரு இரத்த ஆறு ஓடி கொண்டிருக்கின்றது. அந்த இரத்த ஆறுலே ஒருவன் செய்தான் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றான். கரையில் இருந்து ஒரு மனிதன் செய்த அவனை கல்லால் அடித்துக் கொண்டிருக்கின்றான். இவர் யார், கொடூரமான காட்சி, பொறுக்காட்சி இல்ல கொடூரமான காட்சி. பார்த்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இவன் தான் வட்டியை சாப்பிட்டவன். இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது வட்டி எழுதினவன், வட்டி சாப்பிட்டவன், அதுக்கு சாட்சியாக இருந்தவர்கள், அதை எழுதியவர்கள், இந்த உலகத்தில் தன்னுடைய வயிறு வட்டியின் மூலமாக வளர்த்தானே அவன் தான் இவன். அவனுக்கு இப்படிப்பட்ட கொடூரமான ஒரு செய்தி அவனுக்கு நிகழ்ச்சி அங்கு நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னார்கள். எத்தனை வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டியிருந்தான். ஒரு தொழுகை எது இருந்தாலும் சரி,
வட்டியுடைய அந்த ஹராமான ஒரு பொருள் அவனுக்கு உள்ளே சென்று விட்டால் எல்லாமே குளோஸ் எல்லாமே அவனுக்கு வீணாகிவிடும் அவர் கொடூரமான காட்சியை பார்த்துவிட்டு இரண்டாவது வருகின்றார்கள் இரண்டாவது பார்க்கின்ற பொழுது ஒரு கொடூரமான அபாயகரமான இரும்பு நகங்களை கொண்டு ஒருத்தர் கிழித்துக் கொண்டிருக்கின்றான் இவன் யார் இப்படி போட்டு கிழித்துக் கொண்டிருக்கின்றான் இவன் யார் தெரியுமா உலகத்தில் இருக்கின்ற போது அவதூறு சொல்லிக் கொண்டிருந்தவன் பொறாமை பேசிக் கொண்டிருந்தவன் இவன் அதனால் என்ன தன்னைத்தானே அவன் செய்தான் பெரிய பெரிய கொடூரமான நகங்கள் இரும்பு நகங்களை கொண்டு கிழித்துக் கொண்டிருக்கின்றான் சொன்னார்கள் மூன்றாவது வந்தார்கள் ஒருவனுக்கு ஒரு மனித பெரிய பாறாங்கல்லை போட்டு மண்டை ரெண்டாக பிளக்கப்படுது மீண்டும் அது ஒருமுகப்படுத்தப்படுகிறது இவன் யார் இப்படி கொடுமைப்படுத்தான் இவன் தான் தொழுகிய மறந்தவன் குரானுடைய தொடர்பு இல்லாதவன் உலகத்தில் இருக்கின்ற பொழுது தொழுகையில அசால்ட்டாக இருந்தவர்கள் குரானுடைய தொடர்பு இல்லாத காரணத்தினால் செய்த இந்த காரணத்தினால் இவனுக்கு மண்டை ரெண்டாக பிளக்கப்பட்டு மீண்டும் ஒருமுகப்படுத்தப்பட்டு ரெண்டாவது பிளக்கப்பட்டு வேதனையை செய்கின்ற இவன் தான் சொன்னார்கள் நான்காவது வருகின்றார்கள் அருமையாளர்களே ஒரு குடம் போல ஒரு இடம் அந்த இடத்துல நிர்வாணமான சில ஆண்கள் நிர்வாணமான சில பெண்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் கீழே வந்து விரிவான பகுதி மேல குறுகலான பகுதி கீழே இருந்து நெருப்பு மூட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எல்லாரும் ஒன்றாக வெந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இந்த அப்பாவி யார் இவன் தான் இந்த உலகத்தில் விபச்சாரம் புரிந்தவன் தன்னுடைய இச்சையை தவறான முறையில் பயன்படுத்தியவன் எந்த முறையில் தன்னுடைய இச்சையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய மனங்களை பாதுகாத்துக் கொள்ள தவறியவன் கணவன் இல்லாத நேரத்தில் ஒரு மனைவி எடுத்து கணவன் இல்லாத நேரத்தில் மனைவி இன்னொருத்தருடனும் மனைவி இருக்கக்கூடிய நேரத்தில் கணவன் என்ன செய்ய வேறொரு இடத்தில் இந்த உலகத்தில் தன்னுடைய மானத்தை இழந்து விபச்சாரம் புரிந்தார்களே அவர்களுக்கு தான் இந்த வேலை செய்யப்படுகின்றது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டினார்கள் என்ன எத்தனை எத்தனை இடங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான் உலா தக்கரபு சீனா விபச்சாரத்தை பற்றி நெருங்காதீர்கள் விபச்சாரம் செய்யக்கூடிய நேரத்தில் விபச்சாரம் செய்யக்கூடியவன் ஒரு இறை விசுவாசம் இல்லை என்று நபியர்கள் சொல்லி காட்டினார்களே இன்னைக்கு அப்படி இருக்கின்றதா கோடி கட்டி பறக்குது இந்த மானம் போனா போகுது ரெண்டாயிரம் ரூபாய் பார்த்துக்கிட்டான் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விபச்சார வீதியில வந்துட்டு குறிப்பாக ஏற்பாடுகள் வீதியில வந்து விட்டது பட்ட பகலிலேயே செய்யக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு அரங்கேற்றி அரங்கேறப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவனுடைய தண்டனைகளும் அவனுடைய வேதனைகளும் அவன் புரிந்திருந்தால் அதே மாதிரி உள்ள விஷயங்கள் செய்வார்களா ஏன் நமக்கு சகோதரர் இல்லையா நமக்கு தாய் இல்லையா இதே போன்று அவளும் ஒரு பெண்மணி அதே நமக்கு அதே போன்று ஒரு சகோதரன் சொல்லக்கூடிய அந்த எண்ணம் நம்மளிடத்தில் இல்லையா இன்னைக்கு அருமையானவர்களே ஏற்பாடுடைய மோசம் இந்த ஜமாத்துடைய சீர்கேடின் மூலமாக ஊர்ல ஒரு கடுமையான சட்டத்திட்டம் இல்லாத காரணத்தினால் ஊர்ல ஒரு சட்டத்திட்டம் இல்லாத காரணத்தினால என்ன செய்யப்பட்டு விட்டது இன்னைக்கு மறைமுகமாக செல்போனின் மூலமாக பேசக்கூடிய காட்சிகள் நம்பரை வாங்கி விட்டு மறைமுகமாக பேசக்கூடிய காட்சிகள் இன்னும் சொல்லப்போன தைரியமானவர்கள் கூடிய இந்த பட்டப்பகல வீட்டுக்கு மேல ஏறி என்று செய்யக்கூடிய அவள காட்சியெல்லாம் அரங்கேற்றப்பட்டிருக்கின்றது அருமையான குர்ஆனை பார்க்கவில்லை சட்டத்திட்டம் தெரியாத அச்சமும் இல்லாத காரணத்தினால் தான் இந்த விஷயத்தை துணிந்து செய்யணும் அதைத்தான் சொன்னார்கள் விபச்சாரம் புரிந்தவன் நாளை அந்த நெருப்புல வெந்து கொண்டிருப்பான் இப்ப இருக்கும் தெரியாது சுகபோகம் கொஞ்ச நேரம் தான் இன்பம் கடுமையான வேதனை நபியர்கள் தன் கண்கூட்டு என்று செய்தார்கள் அதை பார்த்து விட்டு வந்தார்கள் அருமாடரே இதுதான் நபியர்கள் விண்ணுலக பயணம் நபிகளா சென்ற விண்ணுலக பயணத்துடைய ஒரு பெரிய அத்தாட்சி வேற எந்த ஒரு விஷயத்துக்கும் சிறப்பான விஷயங்களுக்கோ சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ வேற எதுக்குமே இஸ்லாத்துல இடம் இல்லை என்பதைத்தான் இந்த நபிகளாருடைய விண்ணுலக பயணம் ஒரு பெரிய அத்தாட்சியாக நமக்கு ஒரு சாட்சியாக அது நம்மளுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியருடைய இந்த வேகத்துக்கு விண்ணுலக யாத்திரையின் மூலமாக நாம் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னவுடைய வழியிலும் இன்னும் நம்முடைய எல்லா காரியங்கள் பாவங்களையும் விட்டும் ஒரு நல்ல மனிதனாக ஒரு உண்மையான மனிதனாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து அல்புரிவானா என்று கூறி இந்த ஜும்மாவுடைய முதல் அமர்வை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் நஹ்மது வநஸ்தயீனு வநஸ்தஃபிருஹு வநஸ்தஃபிரு தவக்கல் அலைஹி வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆத்தி அஃமாலினா சங்கம் மிகுந்த அல்லாஹ் நல்லடியார்களே முதல் அமர்வில்
நபிகளாரின் விண்ணுலக பயணம் ஒரு பெரிய அத்தாச்சி என்ற தலைப்பில் நாம் பார்த்தோம். எப்படி பார்த்தோமோ கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிருபை செய்வானாக. இந்த இரண்டாவது அமர்வில் நாம் பார்க்கிறது தொழுகையில் எத்தனை தத்துவங்கள். தொழுகையை வாங்கிட்டு வந்தாங்களா இன்னைக்கு அந்த ஐந்து நேர தொழுகையும் இன்னைக்கு சமுதாயத்தில் எப்படி இருக்கு கொஞ்சம் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கொஞ்சம் சிறந்ததா இருக்கும். எப்படி இருக்கு அதிலும் குறிப்பாக ஏர்வாடி இன்னைக்கு தொழுகை எடுத்து பார்த்தா பரிதாப நிலை, ரொம்ப பரிதாபுடைய சூழ்நிலை. எத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன் தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மிகுதமாக அல்லாஹ்வுடைய வார்த்தையில் வந்து புறப்பட்ட வார்த்தை தொழுகையை பத்தி தான். சூரத்துல் பக்கரா எடுத்தா முதல் எடுத்துனே சலாத்தன்னு சொல்றான். எத்தனை இடங்கள் அகையும் சலாத்த தொழில் நிறுத்துங்கள் தொழில் நிறுத்துங்கள் வலியுறுத்தி எத்தனை இடங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மேராஜ் இரவு கொண்டாடினா மட்டும் போதுமா? மேராஜ் இரவு என்ற பேர்ல வீண் வரையும் பண்ணி மின்சாரத்தை தட்டுப்பாடா இருக்கக்கூடிய நேரத்தில் மின்சாரத்தை வீண் பண்ணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தி பாயசத்தை குடிச்சிட்டு போனா போதுமா? நீ தொழுது எப்படி இருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அத்தியாய 20 132 வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நம்ம தான் தொழுகிறோம், தொழுகையை பார்த்த மிகுதமாக ஆண்கள்ட்ட தான் தொழுகை இருக்கு. நம்ம வீட்டில் தொழுகை இருக்கா? நம்முடைய மனைவிடத்தில் தொழுகை இருக்கின்றதா? நம்முடைய பையனிடத்தில் தொழுகை இருக்கின்றதா? அதைத்தான் அல்லாஹ் முதல்ல கட்டளை எடுத்தார். அகல கபி சலா, நபி அவர்களே தொழுகை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை போல ஏவுங்க. வஸ்தபீர அலைகா, அதற்காடி பல சிரமங்கள் வரத்தான் செய்யும், சில சனிகள்லாம் கிளம்பத்தான் செய்யும். வஸ்தபீர அலைகா, அதே மாதிரி பொறுமையா இருக்கும். லா நசாலுக்கு ரிசுகா, உங்களுக்கு நான் உணவை கேட்கல, உணவை நீங்க தாங்க, நான் உங்களிடத்தை கேட்கவில்லை. நீங்க தொழுகையை மட்டும் நிலைநிறுத்துங்கள், நகுண்ணு நரிசுக்க நாம் உங்களுக்கு உணவு அளிக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு படைப்பினதுக்கு எவ்வளவு கருணை உள்ளவன், அப்பயுமே அல்லாஹ் சுப்ஹானஹு பொறுப்பேற்றுக்கிட்டா உணவுக்கு பொறுப்பேற்றுனான். உணவு ஃபைனான்ஸ் பொறுப்பு அவன் எடுத்துக்கிட்டான். தொழுதான் சரி, காபிரா இருந்தாலும் சரி, முனாபிக்கா இருந்தாலும் சரி, பாசிக்கா இருந்தாலும் சரி, மஜூஸ் நெருப்போனீங்க யாரா இருந்தாலும் சரி, அவனுக்கு நான் உணவு கொடுப்பேன். நான் நசாலுக்கு ரிசுக்கா, நபியர்களே உங்களுக்கு ரிசுக்கை பத்தி நாம் கேட்கவில்லை, நகுண்ணு நரிசுக்கு நாம் உங்களுக்கு உணவு அளிக்கிறோம். உன் ஆத்திபத்தில் தப்புவா, இறைய சிறுத்து உடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு நல் முடிவு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டியிருந்தான். அப்ப அருமையாளர்களே, இன்னைக்கு பொருளாதாரத்தில் அதிகமா நெருக்கடி, ஏழ்மையிலே அதிகமாக கிடக்கக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டால் இந்த தொழுகை இல்லாத காரணம் தான். தொழுகை இருந்தால் உங்களுக்கு பொருளாதாரத்தை பருகி தருகின்றேன், தொழுகை இருந்தால் உங்களுடைய ஏழ்மையை நான் விரட்டுகிறேன் என்பது அந்த வசனம் சூசமாக சொல்லி காட்டுகின்றது. நர்சுக்குக்க, உன் தொழுகை இருக்கா, உணவை நான் தர்றேன். உன்னிடத்தில் ஐவார தொழுகை இருக்கின்றதா, உன் ஏழ்மையை போக்குறேன். தொழுகை இல்ல, தொழுகைக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, குர்ஆனுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது சொன்னா உனக்கு நீ மீண்டும் வறுமை தான், சாகிற வரைக்கும் வறுமையா தான் இருக்கும். வேற எங்கெங்க தர்காக்கு போனாலும் எங்க போனாலும் ஒன்றும் உருப்படாது. என்ன சொல்லி காட்டியிருந்தான், நர்சுக்கு உனக்கு நான் உணவளிக்கிறேன், தொழுகை உண்டு இருக்கணும், உனக்கு ஏழ்மையை போக்கின்றேன், உன்னிடத்தில் தொழுகை இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த வசனத்தில் சொல்லி காட்டினான். அதுதான் இன்னைக்கு அந்நிய நாடுகளா இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகள் பொருளாதாரத்தை நசுக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் சவுதி மட்டும் இன்னைக்கு பொருளாதாரத்தில் மேம்பட்டு இருக்கக்கூடிய காரணம் என்ன? அங்க என்ன செஞ்சாலும் தொழுகை கரெக்டா இருப்பாங்க. தொழுகை இருக்கிறதா அல்லாஹ் சுப்ஹானஹு பொருளாதாரத்துடைய வளர்ச்சியை மேம்படுத்தி இருக்கின்றான். பாத்தீங்களா, மற்ற எல்லா நாடுமே மெலிந்து நலிந்து கிடக்காங்களோ, பொருளாதாரம் எங்களுக்கு தராது எங்களுக்கு தராதுன்னு. ஆனா அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பு வைக்கிறாங்க, இன்னைக்கு இங்க இருந்து விசா எடுத்துட்டு அதிகமா நாம் சொல்லிக்கிட்டோம். காரணம் என்ன கேட்டா, அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு தொழுகையோட விஷயத்தை கரெக்டா இருப்பாங்க. அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லி காட்டியிருந்தான். அருமையான கத அப்படாக முக்மீன், முக்மீன்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். எந்த முக்மீன்? எல்லாருமே முஸ்லீமும், அதுல அல்லாஹ் சுப்ஹானஹு முக்மீன் என்று பிரிக்கின்றார். எல்லா முக்மீனும் வெற்றி அடைந்து விட்டான். அல்லதீன ஃபீ ஸலாத்தின் காசியூன், பயபக்தியாக யாருடைய தொழுகை இருக்கின்றதோ அந்த முக்மீன் வெற்றி அடைந்து விட்டு பிரித்துட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. அந்த முக்மீன் வெற்றி அடைந்து விட்டான், அவன் இந்த உலகத்தில் ஜெயம்பட்டு விட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு சூரத் முக்மீன்ல சொல்லி காட்டினான். சின்ன விஷயத்தை பாருங்க, நீ நம்மளுடைய வீட்டுல தொழுகை இருக்கா? இல்ல. அன்றாட சாப்பிட போறோம், அன்றாட சாப்பிட போகும்போது உணவுல கொஞ்சம் உப்பு இல்ல, சாப்பாட்டுல கொஞ்சம் உப்பு இல்ல, ஒன்னே நினைச்சுவோம் கோவப்படுவோம். இன்னைக்கு சாப்பாட்டுல உப்பு இல்லாம ஆகிருக்க, அதை கண்டிச்சு லேச கண்டிச்சு கோவப்படுவோம். ரெண்டாவது நாளும் அதே மாதிரி போறோம், ரெண்டாவது நாள் பார்க்கும்போது அதே போல அவருடைய உணவுல உப்பு இல்ல, மீண்டும் அவனுக்கு கோபம் ஏறும். என்னடி நான் சொல்ல சொல்ல கேட்க மீண்டும் மீண்டும் சமையல உப்பு இல்லாம ஆக்கிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி அவனை வீட்டுக்கு கூட அனுப்பக்கூடிய அளவுக்கு அந்த ஆள் ஆயிரு கணவர் ஆகிவிடுவார். ஆனா அதே அந்த மனைவியை பார்த்து தொழாம இருக்கிய,
தொழாம இருக்கேன்னு சொல்லி ஒரு நாளா நம்ம கோபப்பட்டிருப்போமா? உணவுல உப்பு இல்லைன்னு கோபப்படுறோம். நம்ம மனைவிட்ட இஸ்லாத்துடைய கடமை இல்லையே.